எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கிற வசனம், சாட்சியாக வாழுங்கள். இயேசு தனக்கண்டு ஒரு சீசர் கூட்டத்தை உருவாக்கினார். 12 பேரை தனக்கண்டு தெரிந்து கொண்டார். மற்றும் பல விசுவாசிகள் அவருக்கு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் அவர் சொன்னது, உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகும் முன் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். உலகம் முழுமையாக எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். சாட்சி என்றா என்னத்துக்கு சாட்சியாக? இயேசு எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கொல்லப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தினார், அவர் காயம்பட்டார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். ஏன்? எங்கள் எல்லா மக்களுக்கும், உலக மக்கள் யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளும்படி, மனம் திரும்புதலை உண்டாக்கும்படி. அதற்குத்தான் இயேசு ஒரு அதிபதி, ஒரு இரட்சகர். அதனால் என் சகோதர சகோதரிகளே, இயேசு என்னத்துக்கு சாட்சியாக இருக்க சொன்னார் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வயிற்று பிழைப்புக்காகவும் உங்கள் தேவைகளுக்காகவும், விசா தேவை, சாப்பாட்டு தேவை, வீர தேவைக்காக மட்டும் நான் இந்த பெரிய காரியத்தை செய்யவில்லை. நித்திய ஜீவனை பெறும்படிக்கு, அதாவது பாவம் மன்னிக்கப்படணும், மனம் திரும்பணும், நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெறவேணும். இதுதான் அங்க மெயின் மெயின் நோக்கமே. அதுதான், எல்லா மக்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். இந்த உலகத்தில் ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லோரும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். கல்லறையை பாருங்கள், செத்த பிணங்களை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா வெளியிலே உள்ள கல்லுகள் நல்ல வடிவாக அழகுபடுத்தப்பட்டிருக்கும். அதே போலத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் யாவரும் இருக்கிறார்கள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அந்த தன்மை மாறுவதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். ஆதலால் இயேசுவின் ரத்தம் இல்லாமல் ஒருவனும் சுயத்தில் நீதிமானாக ஒருபோதும் முடியாது. தேவனுடைய வார்த்தை சத்தியம். இந்த வார்த்தை தெளிவாக இதை சொல்லுகிறது. ஆதலால் என் சகோதர சகோதரிகளை, சத்திய புத்தகத்தை, சத்திய வேதத்தை ஆராய்ந்து படித்து பாருங்கள். இந்த வார்த்தையினூடாகத்தான் உங்களுக்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:29-32 வசனங்களை ஆராய்ந்து படித்து பாருங்கள். அதற்கு பேதுரு, மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினால் உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பிதாவாகிய தேவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இயேசுவை 3 நாட்கள் 3 இரவுகள் கழித்து உயிரோடு எழுப்பினார். அந்த 3 நாட்களும் 3 இரவும் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் இருந்தார். ஏன்? எல்லா மக்களினதும் மீறுதல் அக்கிரமம் பாவங்களின் நிமித்தம்தான் இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கொல்லப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடிமைத்தனத்துக்கள் இருந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படி ஆட்டு ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி உலக மக்கள் யாவரையும் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கும்படி இயேசு ரத்தம் சிந்தினார். இந்த ரத்தம் சிந்தினது பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் போகிற பாதை சரியா பிழையா என்பதை வேத வார்த்தையை, அதாவது தேவனுடைய புத்தகம், இந்த புத்தகத்தை வைத்துத்தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஏ ஒழிய மற்ற மனிதர்களை பார்த்து அல்ல. எல்லா மனிதர்களும் சிலவேளை தங்களுக்கு தெரிந்ததுதான் சரி என்று நினைத்து வாழ்ந்து அழிந்து போகக்கூடும். ஆனால் வேத வார்த்தையை ஆராய்ந்து அறிந்து அந்த சத்தியத்தின்படி வாழ்க்கையை மாற்றினால்தான் நித்திய ஜீவன் உண்டு. எஸ், ஆதி திருச்சபை இதைத்தான் செய்தது.
சென்ற இடமெல்லாம் இயேசு எங்களுக்காக மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், அவர் கடைசி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தினார். இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் சரீரமாகிய அப்பத்தையும் நினைவு கூர்ந்து அவரிடத்தில் திரும்புங்கள். அவர் இப்பொழுது எங்களுக்காக பிதாவின் சமூகத்தில் இருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் வரும் நாளிகை ஒருவனுக்கும் தெரியாது, பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை குறித்து நீங்கள் பெரிய ஆராய்ச்சி பண்ணாமல் இயேசு என்னத்தை இப்ப சொல்ல செய்ய சொல்லி இருக்கிறார் அதை நாங்கள் செய்ய வேணும். முதலாவது தேவனை அன்பு செலுத்த வேணும், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். இரண்டாவது உங்களை நீங்கள் நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இவருடைய கற்பனைகளை கற்று அதன்படி நடக்க வேணும். மற்றவர்களை ஏமாத்தி பிழைக்க கூடாது, பொய் களவு செய்யக்கூடாது என்ற காரியங்கள் நாங்கள் செய்யக்கூடாது. ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் அனைவரும் கர்த்தருக்கு பிரியமான முறையில் தான் வாழ்ந்தார்கள். பாடுகள் உண்டு. உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துப்பத்தை வைத்து தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கணக்கு போட முடியாது. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு எதனை அடைந்தோம் என்பதல்ல, தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வச்சுத்தான் தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ லட்சாதிபதிகள் இருக்கிறார்கள், அதற்காக அவர்களோடு தான் தேவன் இருக்கிறார் என்று நாங்கள் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது. எகிப்து ஜனங்கள் வல்லரசாக இருந்தார்கள், அந்த காலத்தில் அவர்கள் தான் ஒரு சூப்ரீம் பவர்ஃபுல் தேசமாக இருந்தது. ஆனால் அவர்களோடு தேவன் இருக்கவில்லை. அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் தேவன் இருந்தார். ஆதலால் தான் அந்த அடிமைகள் பார்வோன் அரசாங்கத்திடமிருந்து தப்பித்து வெளியேறி வந்தார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கதறினார்கள், தேவன் அவர்கள் ஜெபங்களை கேட்டு அவர்களை விடுதலை செய்தார். இப்பொழுதும் இந்த உலகத்தில் எத்தனையோ விதத்தில் எங்களுக்கு நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள் வரலாம். அந்த நேரத்தில் தேவனை நோக்கி நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கணும். பாடுகள் நிச்சயம் உண்டு. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் பாடுகள் நிச்சயம் உண்டு. பச்சை மரத்தையே அவர்கள் விடவில்லையே. இயேசுவுக்கே இத்தனை கொடுமைகள் செய்தார்கள், உங்களை எங்களை விடுவார்களா? இந்த உலகம் பொல்லாங்கனின் கட்டுக்குள் இருக்கிறது. சாத்தான் அவர்கள் இருதயத்தை இருளாக மாற்றி வைத்திருக்கிறான். வெளிச்சம் அவர்கள் பாராதபடி அவர்கள் கண்களை, மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இதிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு சத்திய வார்த்தை உள்ளே போக வேணும். இந்த சத்திய வார்த்தை தான் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இயேசு சொல்லியிருக்கிறார் யோவான் 8:32, நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எஸ், யோவான் 8:6 படித்து பாருங்கள். இயேசுதான் உலகத்திற்கு ஒளி. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் வெளிச்சம் தேவை. பாருங்கள், இரவு வந்தவுடனும் நாங்கள் வீட்டுக்குள் அடங்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இரவில் எங்களால் ஒன்றும் பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் இப்ப லைட் இருக்கிறபடியால் ஏதோ செய்கிறோம். ஆனாலும் இருள் சூழ்ந்த நேரத்தில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த டைமில் வெளிச்சம் தேவை. இந்த இருள் சூழ்ந்த பூமியில இயேசுதான் எல்லோருக்கும் தேவை. இயேசு என்பது தேவனுடைய வார்த்தை. இயேசு என்ற நாமம் தேவனுடைய வார்த்தைக்கு சரி. அந்த வார்த்தையை தான் நாங்கள் இதயத்தில் வைத்து அனுதினமும் அதை தியானித்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேணும். மனம் திரும்புங்கள், வாழ்வடைவீர்கள். சாகிறவன் சாவனான் விரும்புவது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் சகோதர சகோதரிகளே, சத்திய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அதை அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுங்கள். பிதாவின் சித்தத்தை இயேசு இந்த உலகத்தில் நிறைவேற்றினார். அவர் போன இடமெல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றித் தேர்ந்தார். நோயில் இருந்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். பசியில் இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்து ஆசீர்வதித்து நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்திக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி போதனை செய்தார். நீங்களும் அதே மாதிரிதான் உலகமெங்கும் உள்ள ஜனங்களுக்கு இயேசுவினுடைய வார்த்தையை அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு உபதேசித்தவை யாவையும் அவர்களுக்கு போதித்து அதன்படி நடக்கும்படி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட வேணும், அறிவுறுத்த வேணும். வேதத்தின்படி வாழாமல் சொந்த இஷ்டத்தில் தன்னுடைய பார்வைக்கு சரியென்று நினைத்த விதத்தில் வாழ்ந்து வந்தார் நிச்சயமாக அழிந்து போவார்கள் என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது.
பாலும் தேனும் உள்ள தேசத்திற்குள் அழைத்து செல்வேன் என்று புரமிச பெற்ற 600,000 அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தேவனுக்கு விரோதமாக தங்கள் சுய இச்சையின்படி வாழ்ந்தார்கள். தேவனை விசுவாசியாமல் அவிசுவாசம் கொண்டார்கள். அதனால் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். 2 பேர் உண்மையும் உத்தமமாக பின்பற்றினவர்கள் யோசுவா காலேப். இவர்கள்தான் பாலும் தேனும் உள்ள கானான் தேசத்துக்குள் சென்றார்கள். அதே போலத்தான் இந்த புதிய ஏற்பாட்டிலும் நித்திய ஜீவனை தருவேன் என்பதுதான் இயேசு எங்களுக்கு தந்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த மகிமையில் நாங்கள் செல்வதற்கு தேவனுடைய வார்த்தையை என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாங்கள் பேசணும். அவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதையே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து கிரியைகள் நடப்பிக்க வேணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என் மகனே, என் சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் தேவன் வார்த்தை எது சொல்லியிருக்கிறாரோ, வார்த்தையில் என்னத்தை சொன்னாரோ அதை சொல்லுவீர்கள். என்னத்தை செய்ய என்று சொன்னாரோ அதையே நீங்களும் செய்து வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கைக்கு ஒப்பானதாக மாற்றப்படும். அவர் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அவர் மற்றவர்களை ஏமாற்றவில்லை, மற்றவர்களின் சொத்தை கொள்ளையடிக்கவில்லை. அவர் எல்லோருக்கும் நல்லது செய்தவராக இருந்தார். அதே போல நாங்களும் இயேசுவையே ஒரு எக்ஸாம்பிளாக உதாரணமாக வைத்து அவர் சொன்னதின்படி அவர் காட்டிய வழியின்படி வாழ்க்கையை வாழ பழக வேணும். இந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். என்றாலும் அவர்களுடைய கருத்துக்களை கவனித்து பாருங்கள். என்னத்துக்காக ஆண்டவரை தேட என்று சொல்லுகிறார்? வாங்க, உங்களுக்கு விசா கிடைக்குது, வேலை கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது. இதுக்காகவா இயேசு ரத்தம் சிந்தினார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் ரோமர் 14 இவ்வளவாக சொல்கிறது, 14-17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. எஸ், இப்படிப்பட்ட ஒரு நீதி நியாயம் உள்ள வாழ்க்கை வாழ வேணும். நீதி நியாயம் என்றால் என்ன என்று வேதத்தில் ஆராய்ந்து படித்து பாருங்கள். உத்தமம், நேர்மை, நீதி, நியாயம், உண்மை, சத்தியம், நிதானம், சகல நல்வழி, ஒழுக்கம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேணும். ஒழுக்கமாக வாழப்பழக வேணும். இந்த பூமியில இந்த சமுதாயத்தில ஒழுக்கமாக இருக்க வேணும். ஆண்டவர் வார்த்தையில் எப்படி ஒழுக்கமாக வாழ்வது என்று கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரே, இதை மீறி நடந்து கொண்டு தேவனுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியில் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசினால் என்ன? சபையில் தொடர்ந்து போய் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கிரியை வார்த்தையின்படி மாற வேணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் சீக்கிரம் வருகிறேன், அவனவன் நான் சொன்னதின்படி வாழ்ந்தால்தான் என்னோடு இணைந்து கொள்ள முடியுமே தவிர மற்றபடி உங்களால் தேவனோடு இணைந்து கொள்ள முடியாது. தேவன் பரிசுத்தர், அவரே சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், நேற்றுமின்றும் என்றும் மாறாதவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதைத்தான் சொன்னாரு. உலக மக்கள் யாவருக்கும் இதைத்தான் சொல்லுகிறாரு, நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தமாய் வாழுங்கள். ஒருவர் ஒருவர் கனப்படுத்தி உதவி செய்து மற்றவர்களுக்கு போதித்து நல் நடக்க உள்ளவர்களாக வாழுங்கள். எஸ், என் சகோதர சகோதரிகளே, சில வேளை தேவனுடைய வார்த்தையை மீறி நீங்கள் நடந்திருக்கலாம். மனிதர்கள் 100% பரிசுத்தமாக தொடர்ந்து வாழ்வார்கள் என்பது முடியாத காரியம். ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சில வேளைகளில் தவறு இருக்கிறார்கள், அறிந்தோ அறியாமலோ. ஆனாலும் தாவீதை பாருங்கள். தாவீது தேவனுக்கு பிரியமானவன், ஆனால் பெரிய குற்றம் செய்தானே. ஆனாலும் தேவனிடத்தில் மனம் திரும்பி அழுது புலம்பி உபவாசம் செய்து அவரிடத்தில் பாவ மன்னிப்புக்காக ஜெபித்தான். ஆண்டவரையே நோக்கி பார்த்தான். ஆண்டவர் அவன் மேல் இறங்கினார். அந்த இறக்கத்தினால் அவனை திரும்ப சில தண்டனைகளை கொடுத்து அவனை உயிரோடு வைத்தார். அதே போலத்தான் எங்களில் இருக்கிற மீறுதல் அக்கிரமம் பாவங்களின் நிமித்தம் நாங்கள் அதை உணர்ந்து தேவனிடத்தில் அந்த பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேணும்.
பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுபவன் எவனோ அவனே இரக்கம் பெறுவான் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அதனால் என் சகோதர சகோதரிகளை, இந்த அப்போஸ்தலர்களும் ஆதி விசுவாசிகளும் சாட்சிகளாக ஏற்படுத்தப்பட்டார்கள். இன்னத்துக்காக இயேசுவின் மரணத்தையும், இன்னத்துக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், இன்னத்துக்காக காயப்பட்டார் என்பதை வெளிப்படுத்தும் பாத்திரமாகத்தான் அவர்கள் உலகம் முழுமையாக சுற்றி திரிந்தார்கள். அதே போல நீங்களும் நாங்களும் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேணும், அவருடைய சாட்சியை வெளிப்படுத்த வேணும். அவர் உலக மக்கள் யாவருக்காகவும் ரத்தம் சிந்தினாரே. யோவான் 3:16 இவ்வண்ணமாக சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாய தேவன் உலக மக்கள் யாவர் மீதும் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பியதன் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். நாங்கள் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். ரோமர் 5:6 தெளிவாக சொல்கிறது, நாங்கள் பாவிகளாக இருக்கையிலேயே இயேசு எங்களுக்காக மரித்தார். சில வேளை இந்த உலகத்திலே நல்லவர்களுக்காக சிலர் சில வேளை மரிக்க கூடும், ஆனால் பாவிகளுக்காக யார்தான் மரிப்பாங்க? எங்களுக்கே உள்ளத்துக்கு தெரியும் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. சகல மீறுதல் அக்கிரமம் பாவங்களும் எங்களில் உண்டு இல்லையே என்று மறக்க முடியாது. ஏனென்றால் ஆதாமிலே இருந்து தொடங்கப்பட்டு பாவம் எல்லோரையும் ஆட்கொண்டுள்ளது. பாவம் என்றால் என்ன என்று நீங்கள் வேத வார்த்தையை பார்த்தால், தேவனுடைய கற்பனையை மீறுவதே பாவம். நீங்கள் ஒருவரும் காண முடியாத தேவனை கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்துக்கும் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் ஒப்பான முறையில் உருவங்களை செய்து அதுதான் கடவுள் என்று தூக்கி சுமந்து திரிந்தால் அதுவும் பெரிய பாவம். தேவனுடைய வார்த்தையை மீறி நீங்கள் நடப்பதே பாவம். தேவன் சொல்லுகிறார், ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருங்கள் என்று. நீங்கள் மற்றவரை மற்றவர் அழித்தொழிக்கும் எண்ணத்தோடு வாழ்ந்தால் அது பாவம். நிச்சயமாக பாவத்தின் தண்டனை மரணம். ஏன் தொடர்ந்து நாங்கள் மரிக்க வேண்டும்? இப்பொழுது ஒரு மார்க்கம் வந்திருக்கிறது, புதிய மார்க்கம், புதிய வழி. அதை இயேசுதான் எங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த வழி நாங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதாவது நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதின்படி வாழ பழக வேண்டும். இயேசுவாலே அல்லாமல் ஒருவராலும் பிதாவாகிய தேவனிடத்துக்கு போக முடியாது. நானே வழி, அதாவது இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. பிதாவிடத்துக்கு போறதுக்கு இயேசுவைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவருடைய வார்த்தை சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்து இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வேத வாக்கியத்தில் தெளிவாக கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஆதலால் உங்களுக்கு என்ன தேவை என்பதற்காக தேவனை தேடாமல் தேவன் என்னத்தை சொன்னாரோ அதை செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயமாக மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசித்து அதன்படி நடக்கிறவன் தேவனுடைய பிள்ளை. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பஞ்சத்தில் விடமாட்டார், வேலை இல்லாமல் விடமாட்டார், ஆசீர்வதிப்பது நிச்சயம். அதனால் என் சகோதர சகோதரிகளை, மற்றவர்களை நீங்கள் பார்த்து அவர்களை நியாயம் தீர்க்காத படி. ஏனென்றால் நியாய தீர்ப்பு தேவனுடையது. தேவன் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பார் ஏற்ற நேரத்தில். நாங்கள் தேவன் எதை சொல்ல சொன்னாரோ அதை சொல்லணும், இதை செய்ய சொன்னாரோ அதையே செய்யணும். அவர் சொன்ன காரியம் இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். அவரை அவருக்கு நான் தான் அனுப்பினேன் என்று வேத வாக்கியத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறாரே. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை மூலம் தேவனுடைய சாயலை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவாகிய தேவன் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை தெளிவாக அவர் போதித்திருக்கிறார். அதற்காக இந்த புத்தகம் தரப்பட்டுள்ளது. எல்லோரும் இதை வாங்கி படியுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் எல்லா காரியமும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது.